ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சித பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திரணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரீ சிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிகபதாம்புஜபங்கராஜம் வேதாந்தலக்மணமுனீந்திரகிருபார்த்தபோதம் த்ரியந்ததேசிகயதீந்திரசடாரிமூர்த்திம் கோபாலதேசிகசிகாமணிமாஸ்ரயாமஹ அகிலபுவனரக்ஷாசாதனாயாவதீர்ணே குமதிகலிவிலாசத்வாந்ததிக்மாம்சுஜாலே நிரவதிகருணாப்தௌ வேதசூடாகுரௌ மே பவது பரமபக்திஸ்ரீநிதௌ வெங்கடேசே. ஸ்ரீ கீதா பாஷ்யத்தினுடைய வியாக்கியானமாக தாத்பரிய சந்திரிகை அப்படின்னு உத்தமமான ஒரு கிரந்தத்தை சுவாமி தேசிகன் சாதித்தார். அதிலிருந்து சில முக்கியமான விஷயங்களை எல்லாம் இந்த திருநாமங்களிலே இட்டு இப்போ திருக்குழந்தை தேசிகன் நமக்கு உணர்த்தி இருக்கார். இதுக்கு முன்னாடி சொன்ன திருநாமங்களில் யாகத்தினுடைய பிரக்ரியா, யாகத்தில் ஹிம்சை உண்டா இல்லையா, அதை பற்றியான ஒரு பெரிய விசாரமே வந்தது. அந்தந்த தர்மம் அப்படின்னு வரும்போது சாஸ்திரம் சொன்ன தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணும்போது அதில் இது போல சில கேள்விகள்லாம் வரத்தான் வரும். யாகத்தில் ஹிம்சை உண்டா இல்லையா அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விஸ்தாரமாகவே நிரூபணம் பண்ணியிருக்காள். இந்த தாத்பரிய சந்தையில் மாத்திரம் இல்லை, பல சாஸ்திரங்கள்ல இருக்கு, நிறையா பேர் விசாரம் பண்ணியிருக்காள். மீமாம்சையிலாம் இது பெரிய விஷயமா இருக்கு. வேதாந்தத்தில் இதை விசாரம் பண்ணியிருக்காள், சாங்கியத்தில் விசாரம் இருக்கு, நையாயிக்கால் கூட இந்த விசாரத்தை எடுத்துருக்கா. அப்போ எத்தனையோ கிரந்தங்கள்ல இதை விசாரம் பண்ணி பெரியவர்கள்லாம் சேர்ந்து தீர்மானம் பண்ண விஷயம் இது. அது தோஷம் இல்லைன்னு தான் தீர்மானம் பண்ணியிருக்காள் எல்லாரும். எப்படி தோஷம் இல்லை அப்படிங்கிறதுல தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அது ஒருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாள். அதில் நம்ம விசிஷ்டாத்வைதத்தில் சுவாமி எம்பெருமானால் அருளி செய்தது ஒரு தனி ரீதியானது. ஏன்னா அது ஹிம்சையே இல்லை அப்படின்னு இருக்கார் அவர். அது நல்லதுக்கு தானே அப்படின்னு வைத்திய சிகிச்சை எடுத்து சொல்லியிருக்கார். இது வேதமே எடுத்து காண்பிச்ச வழி அப்படின்னும் நிரூபணம் பண்ணியிருக்கார். இது நானாக சொல்லலை, வேதமே சொல்லியிருக்கு அப்படின்னும் நிரூபணம் பண்ணியிருக்கார். இப்போ எதுக்கு இதை மறுபடி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், எந்தெந்த விஷயங்கள்லாம் வெளியில் எங்கேயும் கிடைக்காமல் அபூர்வமாக இருக்கோ அந்தந்த விஷயங்களை மாத்திரம் எடுத்து இங்கே திருநாமத்தில் சாதிக்கிறார். ரொம்ப பிரதானமான விஷயங்கள். தாத்பரிய சந்திரிகா விஷயங்கள் எல்லாம் சொல்லணும் அப்படின்னா அதுக்கே ஒரு சகஸ்ரநாமம் வேணும். தேசிக சகஸ்ரநாமம் மாதிரி தாத்பரிய சந்திரிகைக்கு ஒரு சகஸ்ரநாமம் பண்ணணும். அதே மாதிரி தத்துவம் உத்தார கலாபம் அப்படின்னா அதுக்கு ஒரு சகஸ்ரநாமம் பண்ணணும். ஏன்னா அத்தனை விஷயம் இருக்கு, அதில் 500 ஸ்லோகம் இருக்கு, அதில் அத்தனை 1000 விஷயங்கள் கிடைக்கும். ஒவ்வொரு கிரந்தத்துக்குமே ஒரு சகஸ்ரநாமம் பண்ணலாம் அப்படிங்கிற அளவு விஷயங்கள் அதில் இருக்கு. ஆனால் ரொம்ப ரொம்ப பிரதானமான விஷயங்கள் எதுவோ அதை மாத்திரம் எடுத்துக்கிறார். தாத்பரிய சந்திரிகையில் பல மதங்களுடைய கீதா பாஷ்யங்கள்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து இந்த மதத்தில் இப்படி இருக்குது, அந்த மதத்தில் அப்படி இருக்குது, அதெல்லாம் எடுத்து பார்த்து அவர் ஒரு துலனாத்மகம் அத்தியனம் அப்படின்வா, அதாவது கம்பேரிட்டிவ் ஸ்டடி, இதுவா அதுவா அப்படிங்கிறதே பண்ணியிருக்கார் சுவாமி தேசிகன். பகவத் ராமானுஜருது எத்தனை விதமாக வசத்தி ஆறுது அப்படிங்கிறத காமிச்சிருக்கார். ஒரு ஆக்ரகத்தினாலே இல்லை, எங்கள் மதம் அப்படிங்கிறபடினாலே இல்லை, இதோ பாருங்கோ உங்கள் மதத்தில் இது இருக்குது, இந்த மதத்தில் இது இருக்குது பாருங்கோங்க, உங்கள் பாஷ்யத்தில் இது இருக்குது, ராமானுஜர் பாஷ்யத்தில் இது இருக்கு, அதில் எது ரசமாக இருக்கு, எது பொருந்தி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்து காமிக்கிற. அதனால் அந்த விஷயத்திலலாம் இப்போ இங்கே போகலை. பிற மதம் என்ன, இதில் இருக்க விசேஷ வியாக்கியானங்கள் என்ன, அதெல்லாம் போகலை. இப்போது ரொம்ப அபூர்வமான விஷயங்கள் இருந்ததுன்னா, ரொம்ப பெரிய விஷயமாக ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து காமிக்கிறதுக்காக தான் இப்போ இந்த சகஸ்ரநாமத்தில் பிரயாசப்பட்டிருக்கார். அதனால் தான் பிஷ்டபுஷ விஷயத்தை முதல்ல சொன்னார்.
மாவுனாலேயே பசு எடுத்து யாகம் பண்ண உபரிசேர பசு அப்படிங்கிற ராஜாவை பத்தி, அது அவனுக்கு தர்மமா இருந்தது ஆனா நமக்கெல்லாம் அது தர்மம் ஆகாது அப்படின்னார். மாதிரி அபாவத்தை பத்தி சொன்னார், இல்லைன்னா என்ன, எந்த வசுவுமே நம்மளால இல்லாதாக்க முடியாது அப்படிங்கிற, ஏன்னா ஏதாவது விதத்துல அது இருக்கும், இல்லாதாக்குறதுங்கிறதே முடியாது, அதனுடைய நிலைமை தான் மாறும். இந்த நிலை இல்லாமல் அடுத்த நிலை வரும், அடுத்த நிலை இல்லாமல் வேறொரு நிலை வரும், இப்படி மாறிண்டே தான் இருக்கும்னார். இந்த மாதிரி ஒரு அல்ப பலன்கள்லாம், சாதாரண பலன்கள்லாம் மோட்சத்தை விரும்புகிறவனுக்கு அந்த பலன்கள்லாம் கிடைக்கும்னா இது எதுக்காக அப்படிங்கிறதையும் சொன்னார். பகவானே அந்த பலனை கொடுக்கறானா, கொடுக்கும்போது இவன் ஏத்துக்கிறான். பூர்ணமான ஆயுஷ் பகவான் கொடுத்தான்னா எனக்கு பூர்ணமான ஆயுஷ் வேண்டாம், மோட்சம்தான் வேணும் அப்படின்னு கேட்கறது இல்லை. மோட்சத்துக்கான உபாயத்தை பண்ணியிருக்கேன், எப்போ மோட்சம் வருதோ அப்போ வரப்போறது, அது வரைக்கும் என்ன பலன் பகவான் கொடுக்கறானோ அதை அவன் கொடுத்தபடினாலும் ஏத்துக்கிறான், அவ்வளவுதான். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அடுத்த திருநாமத்தில் சொல்லிட்டார். இன்னைக்கு 185வது திருநாமம், இதில் அடுத்த விஷயம் வரப்போகுது. அவாத்த சமஸ்த காமத்வ குண நிர்ணய கோரிதா, அடுத்தது 186, கைவல்யாக்கிய புமர்த்த ஸ்வரூபா நித்யத்வ சாதகா. 187, சாங்க கர்ம ஞான பக்தி யோகா அபத்ருதி கோவிதா. இதுல ஒன்னு ஒண்ணுலயுமே ஒவ்வொரு விஷயம், ஒன்னொன்றுமே அபூர்வமான விஷயங்கள், எல்லாமே விஸ்தாரமா எடுக்க வேண்டிய விஷயம், எல்லாமே சாஸ்திரத்துல பலகாலம் பல பேர் பலவிதமாக நிரூபணம் பண்ண விஷயம், இப்படிதான் ஒண்ணு ஒன்னா எடுத்துட்டு இருக்காரு, பிரதானமான விஷயங்களை எடுத்துட்டு இருக்காரு. இந்த முதல் திருநாமத்துல 185 அவாத்த சமஸ்த காமத்துவ குண நிர்ணய கோவிதா அப்படின்றது, அவாத்த சமஸ்த காமத்துவம் அப்படிங்கிற ஒரு குணத்தை நிர்ணயம் செய்ய வல்லவர் அப்படின்னு அர்த்தம். பகவானுக்கு இருக்கிற அநேக கல்யாண குணங்கள்ல அவாத்த சமஸ்த காமத்துவம் அப்படின்னு ஒரு குணம், சர்வே காமாக அவாத்தாக அப்படிங்கிறது, அவன் என்னென்ன ஆசைப்பட்டானோ மொத்தமே அவனுக்கு கிடைச்சிருக்கான், கிடைக்க வேண்டியது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். அவாத்த பெறப்பட்ட, சமஸ்த எல்லா, காமாக விருப்பங்கள், பெறப்பட்ட எல்லா விருப்பங்களையும் உடையவர். அப்போ இவர் ஆசைப்பட்டதெல்லாம் இவருக்கு கிடைச்சிருத்து, இனிமேல் இவருக்கு கிடைக்க வேண்டியது எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு அர்த்தம் தெரியுது. இதை வச்சிருந்து ஒரு சின்ன சர்ச்சை ஒன்று வருது இந்த இடத்துல, இப்படி சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன் அப்படின்னு கேட்டா, பகவான் சிருஷ்டி பண்றான் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு, சிருஷ்டி பண்ணானா அதுக்கு என்ன பிரயோஜனம் என்று ஒரு கேள்வி வரும். ஏதாவது பிரயோஜனம் இல்லாமல் யாரும் எந்த காரியமும் செய்ய மாட்டா, சிருஷ்டி பண்ணா ஏதாவது பிரயோஜனம் இருக்கணுமே, பகவானுக்கு இந்த சிருஷ்டினாலே என்ன பிரயோஜனம் இருக்க முடியும் அப்படின்னா, ஒரு பிரயோஜனம் இருக்க முடியாது பகவானுக்கு. ஏன் அப்படின்னா அவனுக்கு தான் அவாப்த சமஸ்த காமனாச்சே, எல்லா ஆசையும் விருப்பப்பட்ட விஷயங்களும் அவனுக்கு ஏற்கனவே கிடைச்சாச்சு, ஏதாவது ஒன்று கிடைக்கணும் அப்படின்னா அதுக்காக ஒரு காரியம் செய்யணும், எனக்கு உண்டுள்ள ஆசை அப்படின்னா அதுக்காக உபாயம் எதுவோ அந்த உபாயத்தை நம்ம செய்யணும். அவனுக்கும் எல்லாம் கிடைச்சான் அப்படின்னாலும் அவன் எதுவுமே செய்யக்கூடாது, சிருஷ்டி கூட செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்வாளா ஒருத்தர், யாருமே செய்ய மாட்டாளே. இவனுக்கோ எல்லாமே கிடைச்சுடுத்து, இனிமே கிடைக்க வேண்டியது எதுவுமே இல்லையே, அப்போ இவன் எதுக்காக சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இது பிரம்மசூத்திரத்திலையும் அதாவது சீபாஷ்யத்திலையும் இந்த கேள்வி, இதுக்கு பதில் எல்லாமே இருக்கு. அப்போ அதுக்கு பதில் சொல்லும் போதும், சிருஷ்டிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யற ஒரு வியாபாரம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோங்கோ, அப்படி கிடையாது, இது அனாயாசமான ஒரு வியாபாரம். இப்ப கஷ்டப்பட்டு காரியம் செஞ்சா பலன் ஏதாவது இருக்கணும் அப்படிங்கிறது வாஸ்தவம் தான். ஒருத்தன் தம்பாட்டுக்கு இப்படி கையாட்டினான் அப்படின்னா அதுக்கு ஏதாவது பலன் இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாமே ரொம்ப கையாட்டினான், அது அனாயாசமா செய்யற வியாபாரம். அந்த மாதிரி சிருஷ்டி இது,
இதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, பகவானுக்கு லீலா ரசம் வருது, அதுதான் பிரயோஜனம். சிருஷ்டி எல்லாம் அவன் செய்யற லீலை, அந்த லீலா ரசம் அவன் அனுபவிக்கிறானா. ஒரு ராஜா ஒருத்தன் இருக்கார், அவர் அவாத்த சமஸ்த காமரா இருக்கார்னு வச்சுக்கோ. அவனுக்கு எல்லாமே அவன் கையில இருக்கு, எல்லா போகங்களுமே இருக்கு, ரொம்ப ஆனந்தமா தான் இருக்கான். ஆனால் அவன் விளையாடுறான், பந்தெல்லாம் எடுத்து விளையாடுறான். ராஜா எதுக்கு விளையாடுறான்? அவனுக்கு தான் எல்லா போகமும் கிடைச்சிருக்கு, எல்லாம் ஆனந்தமா இருக்கு, அவன் எதுக்கு விளையாடுறான் அப்படின்னா, விளையாட்டுன்னு ஒரு ரசம், அந்த ரசத்தை அனுபவிக்கிறதுக்காக அவன் விளையாடுறானே தவிர இதனால வேற ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்த்து விளையாடல, பைசாவுக்காக விளையாடல, புகழுக்காக விளையாடல, ஒரு பொழுதுபோக்குக்காக, ஒரு லீலா ரசத்துக்காக, விளையாட்டு ரசத்துக்காக அவன் விளையாடுறான். அது போல பகவானான் இந்த லீலா ரசத்துக்காக இவன் சிருஷ்டி செய்கிறான் அப்படின்னு சமாதானங்கள்ல அங்க இருக்கு. அதுலயே எல்லா, அப்ப இந்த லீலா ரசம் முன்னாடி இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்கும். இவன் சிருஷ்டி பண்ணப்படினால்தான் இவனுக்கு லீலாரசம் வரும் அப்படின்னா, முன்னாடி இந்த லீலாரசம் இல்லைன்னாச்சு. அப்போ அவாப்த சமஸ்தகாமன் எப்படி சொல்ல முடியும்? ஆசைப்பட்டதெல்லாம் முன்னாடியே கிடைச்சிருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? உனக்கு இந்த லீலாரசம் வரலையே, புதுசா இனிமே தானே வரப்போகுது. இந்த மாதிரியான தர்க்கமான கேள்விகள்லாம் வரும். அதுக்காக ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்கா, அவாப்த சமஸ்தகாமன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது. ஆசைப்பட்டதெல்லாம் முன்னாடியே கிடைச்சிடுத்து அப்படின்னு அர்த்தம் இல்லை. இவன் ஆசைப்பட்டதெல்லாம் இவன் எப்போ ஆசைப்படுறானோ அப்பவே இவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ எதை ஆசைப்பட்டானோ அப்போ அது கிடைக்கும் இவனுக்கு. நாமெல்லாம் ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம், அது நமக்கு தீர்மானமாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அது கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஆனால் பகவான் அப்படி கிடையாது. அவாப்த சமஸ்தகாமன் அப்படின்னா எல்லாம் அடைந்தவன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. எப்போ அவனுக்கு எது இஷ்டமோ அப்போ அதை அடையக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது சங்கல்பத்தினாலேயே நடக்கும் எல்லாம். இப்போ இந்த லீலாரசத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைச்சான்னா சங்கல்பத்தினாலேயே சிருஷ்டி பண்ணி சங்கல்பத்தினாலேயே அந்த லீலாரசத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம போல ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டுட்டோ அதை அடைய முடியாமல் அவஸ்தப்படுறவன் கிடையாது பகவான். அதைத்தான் அவாத்த சமஸ்தகாமன் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த நாமத்தை எடுத்தே அதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்க சுவாமி தேசிகன். இங்கே பகவத்கீதையிலையும் சிருஷ்டியை பற்றி சொல்லும்போது இந்த விஷயம் பொருத்தமா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, இந்த அழகா ஒரு ஸ்லோகம் இருக்கு கீதையில, நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரிஷு லோகேஷு கிஞ்சனா நாலவாத்தம் அவாத்தவியம் வர்த்த ஏவகி கர்மணி. பார்த்தா அர்ஜுனா, என்னை எடுத்துக்கோ, எனக்கு புதுசா ஒரு பலன் இனிமே கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மூணு லோகத்திலையும் நான் எந்த காரியத்தையுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னா நான் எதை செய்யணும், நான் எதுக்காக செய்யணும், செஞ்சதுனால எனக்கு என்ன பலன், கிடைக்காத ஒரு புது பலன் ஒன்று இனிமே தான் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனாலும் நான் காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கேன், ஆனாலும் நான் கர்மங்கள் விடலை. கண்ணனுக்கு கர்மத்தினால என்ன, சங்கல்பத்தினாலே எல்லாம் சாதிக்கக்கூடியவனாக இருந்தாலும் கூட நான் எப்போ சாரதியாக ஒன்று முன்னாடி வந்துட்டேனோ அப்போ சாரதி செய்கிற காரியங்கள்லாம் செஞ்சுட்டுருக்கேன். உனக்காக தேரோட்டின்னு இருக்கேன், உனக்காக குதிரையெல்லாம் குளிப்பாட்டின்னு இருக்கேன், உனக்காக குதிரைக்கு ஆகாரங்கள்லாம் கொடுத்துட்டுருக்கேன், குதிரையெல்லாம் தேய்ச்சி விட்டுருக்கேன், தேரில் குதிரையை பூட்டி தேர்லேருந்து குதிரையை எடுத்து விட்டு அதை ஆசுவாசப்படுத்தி ஒரு சாரதி என்னென்ன பண்ணணுமோ மொத்தத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னையே எடுத்துக்கோ, உதாரணமாக தன்னையே சொல்கிறேன், எனக்கு இதனால ஒரு பலன் கிடையாது. உனக்கு தேரோட்டியபடியினாலேயோ வேற எதனாலையோ புதுசா ஒரு பலன் எனக்கு கரணங்கிறது கிடையாது. ஏன்னா நான் அனவாத்தம் அவாத்தவியம், இது வரைக்கும் கிடைக்காத என்ன இது எனக்கு இப்ப கிடைக்க போறது, ஒன்றும் கிடையாது. ஆனாலும் வர்த்த ஏவகி கர்மணி, நான் என் கர்மத்தை நான் செய்யறேன் இல்லையா, அதுதான் கர்மயோகம் அப்படின்ற எண். அதாவது பலனை எதிர்பார்க்காமல் கர்மத்தை செய்யணும், நீயும் அதை செய் அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த யுத்தம் பண்றது உன்னுடைய கர்மம், சத்திரியர்களுடைய தர்மம் இது, இதை செய்யணும். இதுல பலன் என்ன அப்படின்னு எதிர்பார்க்காத, எதிர்பார்க்காமல் கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனா அப்படின்னு சொன்ன மாதிரி, கர்மா செய்கிறதுல உனக்கு அதிகாரம் இருக்கு, பலன்ல உனக்கு அதிகாரம் கிடையாது, பலன் தானாகும்.
அப்படின்னு சொன்ன மாதிரி கர்ம யோகமாக இதை செய்யணும். நீ இதனுடைய பலனை பத்தி நீ கவலைப்படக்கூடாது. என்ன ஆகும், அவள் செத்து போயிடுவாளோ இவ்வாறு செத்து போயிடுவாளோ, எனக்கு புண்ணியம் வருமோ பாபம் வருமோ அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நீதி விஷயத்துல தவிர தன்னுடைய கர்மத்துல கிடையாது. சொந்தம் கர்மாவை அனுஷ்டிக்கும் போது அதெல்லாம் கிடையாது, அது அவசியம் செஞ்சே ஆகணும். அப்புறம் கர்மயோகம் ஞான யோகம் இதெல்லாம் சொல்றான் பகவான். கர்மயோகம் செஞ்சா அடுத்த படியாக ஞான யோகம் சித்திக்கும். ஞான யோகத்துல ஆத்மா அவலோகனம் அப்படிங்கிறது வரும். ஏன் ஞான யோகமே முதல்ல செய்யலாமே அப்படின்னா அது செய்ய முடியாதுன்னு தான். கர்மயோகம் தான் முதல் படி, அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது படிக்கு போக முடியும் ஞான யோகத்துக்கு. ஏதோ சில பேர் அபூர்வமான வியக்திகள் சில பேர் மாத்திரமே நேர ஞான யோகம் செய்வார். சாட்சாத்தா ஞான யோகம் செய்ய முடியாதவனுக்கு கர்மயோகம் செஞ்சு அதுக்கப்புறம் ஞான யோகம் பண்ணணும். அதாவது மனுஷனுக்கு கர்மால தான் பிரவிற்த்தி அதிகம் வரும். ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய அப்படின்னு சொன்னா அதுதான் அவன் முதல்ல செய்வான். ஒரு 10 நிமிஷம் ஏதாவது காரியம் செய்யறியா, இல்ல 10 நிமிஷம் உட்காந்து ஞான யோகத்துல தியானம் பண்றியா அப்படின்னு கேட்டா செய்யறேன் அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர தியானம் பண்றேன்னு சொல்ல மாட்டான் யாருமே. ஏன்னா கர்மால பரிச்சயம் அதிகம் இவனுக்கு. கை கால்கள்லாம் இருக்கிற அப்படின்னா ஏதாவது செஞ்சு செஞ்சே பழக்கம் இவனுக்கு. அதனால செய்யறேன்னுவான், ஓடுறேன்னு வானே தவிர ஒரு இடத்துல உட்காந்து படிக்கிறேன்னு சொல்ல மாட்டான். குழந்தைகள் கூட பெரியவாளானாலும் இங்கே போறேன் அங்கே போறேன் இந்த காரியம் செய்கிறேன் அந்த காரியம் செய்கிறேன்னு சொல்லுவாடே தவிர உட்காந்து தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்ல மாட்டான் யாருமே. அது வரணும் அப்படின்னா அது கொஞ்சம் சமயமாகும். மெதுவாக அதனுடைய தத்துவம் புரிஞ்சாதான் அப்படி உட்கார தோணும். அதனால யாருமே ஞான யோகம் முதல்ல வரமாட்டான். ஞான யோகத்துக்கு ஞான யோகம் சித்திக்காது, முதல்ல கர்மயோகம் தான் வரணும். அந்த கர்மாவை செய்யும் போது அதை யோகமாக பலனை எதிர்பார்க்காமல் பகவத் ஆராதமாக கர்மாவை செஞ்சால் அப்போ சித்தம் சுத்தமாகி அது மூலம் ஞான யோகம் வரும் அப்படின்றது கிரமம். சாட்சாத்தா ஞான யோகம் பண்றாள் சில பேர், சில மகாத்மாக்கள் அவ அதை பண்ணலாமா இருக்கும். ஆனா இன்னும் பெரிய மகாத்மாக்கள் சில பேர் இருக்கா, அவ கர்மயோகம் தான் பண்ணுவான். கர்மயோகம் தான் முதல்ல பண்ணணுங்கிறது கிருஷ்ணன் சொல்றான். அது சில காரணங்கள்லாம் சொல்றான். அதில் ஒன்று லோக சங்கிரகம் அப்படின்னு பெயர். பெரிய பெரிய மகாத்மாக்களாக இருக்கிறதாக கூட லோகத்துக்காக முதல்ல கர்மம் தான் பண்ணுவாளாம். அதாவது இவர் என்ன பண்ணுறாரோ அதை லோகம் செய்யும். லோகத்தில் எல்லாரும் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டுருப்பான். இவர் என்ன பண்ணுறாரோ அதை பண்ணுவான். ஜனங்கள்லாம் அவருக்கு ஒன்றும் தெரியாது, இவர் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு இவர்கிட்ட ஒரு விசுவாசம். எப்பிரமாணம் குருதே லோகஸ்தனுவர்த்ததே, அவர் என்ன செய்யறாரோ அதை லோகம் வந்து பின்பற்றுமா. அப்படி உயர்ந்த ஒரு கௌரவத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் என்ன பண்ணணும்னு கேட்டால் கர்மயோகம் தான் பண்ணணும். அவர் ஞான யோகம் பண்ண சக்தி இருந்தா கூட கர்மயோகம் தான் பண்ணணும். ஏன்னு கேட்டா அவர் ஞான யோகம் பண்ணார்னா லோகத்தில் எல்லாருமே ஞான யோகம் பண்றதுதான் விசேஷம் அப்படின்னு அதை ஆரம்பிச்சிருவா. ஆனால் அது அவளுக்கு ஆபத்து. என்ன ஞான யோகம் பண்ண முடியாது அவளால், கர்மயோகம் பண்றதுக்கு சக்தி இருக்கிறவன் அதை தானே பண்ணணும். ஆனால் இவர் பண்றத பார்த்து இதுதான் விசேஷம், எங்க ஆச்சாரியன் இதுதான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிச்சுட்டான்னா அப்போ அவனை தப்பான வழியில ஐசின்னு போன ஒரு தோஷம் ஆச்சாரியனுக்கு வந்து சேர்ந்துடும். அதனால ஆச்சாரியனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கான். ஆச்சாரியனோ இல்லை பெரிய மகரிஷிகளோ லோகத்துக்கெல்லாம் எடுத்துக்காட்டா யார் இருக்காளோ அவளுக்கெல்லாம் பொறுப்பு ரொம்ப அதிகம். அவள் லோக சங்கிரகத்துக்காக தான் எல்லாத்தையும் மன்னணும், லோகத்துல ஜனங்களுக்காக எல்லாத்தையும் மன்னணும், ஜனங்களை சங்கிரகம் பண்ணணும். அவளுக்கு வழி காமிச்சு அவளை நடத்தி அழிச்சிட்டு போனோம். இவா என்ன பண்றாங்க உலகம் பார்த்துட்டே இருக்கும். ஆனால் அந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி இவர் பண்ணணும். அதனால ஏகப்பட்ட ஜனங்கள் இருக்கா, அவள்லாம் கர்மயோகம் பண்றதுக்கு அதிகாரிகள் அப்படின்னா இவரும் கர்மயோகம் தான் பண்ணணும். அதுதான் லோக சங்கிரகம் பெயர். பெருமாள் கண்ணன் அதை தான் பண்ணிட்டு இருக்கா. கண்ணன் சொல்றான், நான் இப்போ கர்மயோகம் பண்ணல அப்படின்னா அப்ப என்னுடைய பக்தர்கள்லாம் பண்ண மாட்டான். கண்ணன் சந்தியாவந்தனம் பண்றான். ஏன் அப்படின்னு கேட்டா அவன் சந்தியாவந்தனம் பண்ணாதான் எல்லாரும் பண்ணுவான். இல்லாட்டா எங்க பெருமாள் கண்ணனே பண்ணல நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்வா. மாதிரி கண்ணன் கர்மயோகம் பண்றபடினால எல்லாருமே கர்மாவை விட்டுடக்கூடாது. பகவானே பண்ணி காமிக்கும் போது நாம் எதுக்கு விடணும்? அதனால பகவானே அந்த கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கு.
பர்த்த ஏவகி கர்மணி அப்படிங்கிற நான் கர்மம் தானே பண்ணிட்டு இருக்கேன், நான் விட்டுடலையே. அதனால நீயும் அப்படிதான் பண்ணணும். லோக சங்கிரகமேவாபி பசியன்னு லோக சங்கிரகத்தை வச்சு பார்த்தாவது நீயும் அதை தான் பண்ணணும், கர்ம யோகம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ற ஒரு இடம் இருக்கு. அப்போ அதுல நானவாக்தம் அவாக்தவியம் அப்படின்னு இருக்கு. கண்ணன் தன்னை பத்தி சொல்லிச்சு, எனக்கு என்ன புதுசா பலன் கிடைக்கணும், இதனால ஒரு பலனும் இல்லை, ஆனாலும் நான் கர்மம் பண்ணிட்டு இருக்கேன். இது இந்த அவாஸ்த சமஸ்தகாமா அப்படிங்கிற ஒரு குணத்தினுடைய ஒரு விவரணமா இருக்கு. எல்லா விருப்பங்களையும் அடைந்தவன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, எல்லா விருப்பங்களையும் அடையக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். எப்பப்போ என்னென்ன அவனுக்கு ஆசை இருக்கோ அதையெல்லாம் அப்பப்போ அடைய முடியும். சிருஷ்டி பண்ணி லீலாரசத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சான்னா உடனே சங்கல்பத்தினாலேயே சிருஷ்டி நடக்கும், லீலாரசம் கிடைக்கும் அவனுக்கு. அதனால வாக்த சமஸ்த காமம். அதை இந்த திருநாமத்துல காண்பிக்கிறார். இது சுவாமி தேசிகன் இந்த பதத்திலிருந்து இந்த அர்த்தம் கிடைக்கிறது எப்படின்னு சமஸ்கிருதத்தை வச்சு நிரூபணம் பண்றார். காமம் அப்படின்னா விருப்பப்பட்ட வஸ்துன்னு அர்த்தம். விருப்பப்பட்ட வஸ்துவெல்லாம் கிடைக்கும். அப்ப சிலது ஏன் கிடைக்கல அப்படின்னா விருப்பப்படலைன்னா கிடைக்கல. எப்ப எது விருப்பமோ அப்போ அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமாதானம் அழகா சாதிச்சிருக்க. அடுத்த திருநாமம் கைவல்யாக்கியபுமர்த்த ஸ்வரூப நித்தியத்துவ சாதகா. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். கைவல்யம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது ஒரு புருஷார்த்தமா பகவத்கீதையில கண்ணன் சொல்லும் போது, சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாஹா சுகிருத்தினோர்ஜுன ஆர்த்தோ ஜிஜ்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரத ரிஷபா என்று சாதிக்கிறார். நாலு விதமான ஜனங்கள் என்னை வந்து ஆசிரியிக்கிறார். ஆர்த்தா அப்படின்னா துக்கப்படுறவன், அர்த்தார்த்தி அப்படின்னா ஐஸ்வர்யம் வேணும்னு ஆசைப்படுறவன், ஆர்த்தா அப்படின்னா ஐஸ்வர்யம் தொலைஞ்சு போயிடுதுன்னு கஷ்டப்படுறவன். ஐஸ்வர்யம் தொலைஞ்சு போயிடுதுன்னு கஷ்டப்படுறவனா இருக்கட்டும், இல்லை ஐஸ்வர்யம் புதுசாக வேணும்னு ஆசைப்படுறவனா இருக்கட்டும், ரெண்டு பேரும் வராது. மூணாவது ஜிஜ்ஞாசுகு அப்படின்னா கைவல்யம் அப்படின்னு ஒரு புருஷார்த்தத்தை ஆசைப்படுறவன். நாலாவது ஞானி அப்படின்னா மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறவன். இப்படி நாலு பேர் வந்து நாலு விதமான ஜனங்கள் வந்து என்ன ஆசிரியிக்கிறாள் அப்படின்னு கண்ணன் சொல்றான். இதுல தான் ஜிஜ்ஞாசுகு அப்படிங்கிற பதத்தினால கைவல்யத்தை விரும்புவோன் அப்படின்னு சொல்றான். கைவல்யம்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஆத்ம அனுபவம், ஜீவாத்மா அனுபவம். இங்கே சம்சாரத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இந்த சம்சார துக்கத்திலேருந்து ஒரு விமோசனம் தான் மோட்சம் அப்படின்னு பெயர். இந்த சரீரத்தில் இருந்துட்டு சுகதுக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறவன் இந்த சரீரத்தை விட்டு வெளியில போய் ஆனந்தப்படணும் அப்படின்னு நினைப்பான். சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் சுகதுக்கம் வந்துட்டு தான் இருக்கும். சரீரமே அதுக்காக வந்தது தான். இந்த ஆத்மாவுக்கு சுகதுக்க அனுபவத்தை கொடுக்கறதுக்கான உபகரணம் தான் சரீரம். ஏன்னா இந்த ஆத்மாவுக்கு இந்த தலையிலிருந்து ஆரம்பிச்சு கால் வரைக்கும் தான் சுகதுக்கம் வரும். அண்ணா பார்த்தா தெரியும், வெளியில போய் நான் சுகத்தை அனுபவிச்சுட்டு வரேன்லாம் நடக்காது. இது இந்த சரீரத்துக்குள்ளதான் சுகதுக்கங்கள்லாம் வரும். அப்போ இந்த சரீரத்தை விட்டுட்டு நிம்மதியா சுகமா, அதாவது சரீரத்துக்குள்ள இருக்கிற சுகத்துக்கு விஷய சுகம் பேர். இதை பார்த்தோ இல்ல கேட்டோ நாம் அனுபவிக்கிற சுகம் அப்படின்லாம் இல்லாமல் ஆத்ம சுகம்னு ஒண்ணு இருக்கு. ஆத்ம சுகம்னா ஜீவாத்மாவுடைய ஒரு சுக அனுசந்தானம். அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டா, தூக்கத்துல வர சுக அனுசந்தானம் எடுத்துக்கலாம். நன்னா தூங்கும் போது அவனுக்கு விஷய சுகம் எதுவுமே கிடையாது. நன்னா தூங்கும் போது இந்திரியங்கள்னாலே வரக்கூடிய சுகம் கிடையாது. நல்லா தூங்கும்போது சரீரத்தினாலே வரக்கூடிய சுகங்கிறது கிடையாது. சரீரத்தினால வரக்கூடிய ஞானங்கிறதும் கிடையாது. ஞானம் இருந்தால் தானே சுகம் இருக்க முடியும், ஞானமே கிடையாது. ஆனால் அப்போ தூங்கி எழுந்தவன என்னப்பா நல்லா தூங்கினியா அப்படின்னு கேட்டா, சுகம் அகம் அஸ்வாப்சம், சுகமா நான் தூங்கினேன் அப்படிங்கிறான். சுகமா நான் தூங்கினேன் அப்படின்னா சுக அனுபவம் இருக்கு இவனுக்குன்னு அர்த்தம். இது இந்த ஆத்மாவுடைய சுக அனுபவம். இது அதாவது நம்மளுடைய ஆத்மாங்கிறது நமக்கு எப்பவுமே சுகமானது, அது துக்கத்தை கொடுக்காது. இந்த சரீரம் மூலமா தான் துக்கம் வந்து சேர்றது,
ஆத்ம சுகம்னு உள்ள தனியா இருக்கு. அப்படின்னா சுகம்னா என்னன்னு கேட்டானா அனுகூலமானதுன்னு அர்த்தம். இந்த ஆத்ம சுகத்தை தூக்கத்துல அனுபவிக்கிறதே எப்படி இருக்கோ இல்லையோ, அப்படி இருக்கச்சா இந்த சரீரத்தையும் விட்டுட்டு இந்த சம்சாரத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் ஜீவாத்மாவை மாத்திரம் நான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த ஜீவாத்மாவை அனுபவிக்கிறவனுக்கு வரக்கூடிய சுகத்துக்கு கைவல்ய சுகம் அப்படின்னு பெயர். அப்புறம் ஸ்ரீவைகுண்டத்துல பரமாத்மாவை அனுபவிக்கிறவனுக்கு மோக்ஷ சுகம் அப்படின்னு பெயர். கைவல்ய சுகத்துல என்ன விஷயம் கேட்டானா, இப்படி வேணா வச்சுக்கலாம், மொத்தம் மூணு இருக்கு. ஒன்னு விஷய சுகம், ரெண்டாவது கைவல்ய சுகம், மூணாவது மோக்ஷ ஆனந்தம். இந்த விஷய சுகம்ங்கிறது இங்கே நமக்கு இந்த சம்சாரத்துல இருக்கும்போது இந்த இடத்துல நமக்கு விஷயத்தினால வரக்கூடிய சுகம். இது நிறைய துக்கம் கலந்தது, இது சரீரம் இந்திரியம் எல்லாத்தாலையும் வருது. ரெண்டாவது கைவல்ய சுகம் அப்படிங்கிறது இந்த சரீரத்தையும் விட்டுட்டு இந்திரியங்களையெல்லாம் விட்டுட்டு ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவம் செய்யறது. இதுல வந்து துக்கம் கிடையாது, துக்கம் கலக்காது இதுல. மூணாவது என்ன அப்படின்னு கேட்டான்னா ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமானை அனுபவிக்கிறது அப்படிங்கிற சுகம். இது பரமானந்தம், ரொம்ப உயர்த்தியான ஒரு ஆனந்தம். இந்த மூணுல முதல்ல சொன்ன இந்த விஷய சுகம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப மோசமானது, ரொம்ப நீச்சமானது. ஏன்னா சுகம் மாதிரி இருக்குமே தவிர உண்மையில அது சுகம்னே சொல்ல முடியாது. அத அந்த சுகத்துக்கு படுற கஷ்டமும் அதிகம், அந்த சுகம் போனப்புறம் படுற கஷ்டமும் அதிகம், அந்த சுகத்துல நடந்து நிற்கும் போதே வர்ற கஷ்டமும் அதிகம். இது எத்தனையோ தோஷங்கள் உண்டு இதுல. ஆனா அந்த கைவல்ய சுகம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையோ, இது கொஞ்சம் உயர்ந்தது. கைவல்ய புருஷார்த்தம் அப்படின்னு இதுக்காக வந்து பகவான் ஆசிரியக்கிறாளாம் சில பேர், இந்த கைவல்யம் வேணும் அப்படின்னு. நம்மெல்லாம் கிடையாது, நம்மெல்லாம் கைவல்யத்துக்கிட்டே போக கூடாதுன்னு எல்லாச்சாரியும் எழுதியிருக்கா. சீவை குண்டத்துல எம்பெருமான அனுபவிக்கிறோம் அப்படிங்கறது மாத்திரம் நினைக்கிறமே தவிர இந்த கைவல்யத்துக்கு போய் நாம அந்த சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறார் ஆச்சாரியாலாம். ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு மனமுடையீர்கள் வரம்பொழில் வந்தொல்லை கூடுமினோ நாடு நகரமும் நன்கரிய நமோ நாராயணாவின்னு பாடு மனமுடைப்பத்தருள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுமினே அப்படின்னு பல்லாண்டு பாடுறதுக்கு எல்லாரையும் கூப்பிடுறார் பெரியாழ்வார். எல்லாரும் வாங்கோ வந்து எங்கள் குழாம் புகுந்து எங்களுடைய குழுவுல சேர்ந்திருந்து பல்லாண்டு பாடுங்கள் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறார் ஒரு 12 பாட்டுல. அதுல வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரே வந்து மண்ணும் மனமும் கொன்மின் அப்படின்னு சம்சாரிகளை கூட்டார் முதல்ல. கூழாட்பட்டு நின்றீர்களை, நீங்கள்லாம் கூழாட்பட்டவர்களா வாழாட்பட்டவர்களா, கூழுக்கு ஆட்பட்டு கூழுக்கு ஆட்பட்டு உடவே வேணும் அப்படின்னா அப்படியே போங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, கொஞ்சம் வர வேண்டாம். வாழாட்பட்டு நின்றீர்களானால் இங்கே வாங்க எங்களோட கலந்துக்கோங்கன்னு கூப்பிடுற. அடுத்த பாட்டுல ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து அப்படிங்கிற ஏடு நிலம் அப்படின்னு கைவல்யத்தை சொல்றாருங்க. ரொம்ப ஆபத்தான ரொம்ப துக்கத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு நிலம், ஒரு இடமானது. அந்த இடத்துல உங்களை அனுப்பிச்சுட போறான், அதுக்கு முன்னாடி இங்க வாங்குங்கிற போய் கைவல்யத்துல போய் மாட்டின்னு போறோங்கோ, வேண்டாம் அங்க போகாதங்கோ. ஏழு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் போகுது எங்களோட கலந்துக்கோங்க, பாகவதர்களோட கலந்துக்கோங்க, வந்து பல்லாண்டு பாடுங்கள், அங்க போயிட வேண்டாம். சாஸ்திரங்கள்லாம் படிச்சு இந்த சம்சாரத்துல விஷய சுகங்கள்லாம் மோசமானதுங்கிறது தெரிஞ்சுண்டு ஆத்ம சுகம் அப்படிங்கிறது ரொம்ப அழகானது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுண்டு இந்த கைவல்யம் அப்படிங்கிற ஆத்ம சுகத்துல போய் விழுந்துடாதுங்கோ அப்படிங்கிற போகக்கூடாதான், அங்க போய் விழுந்துட வேண்டாம், மோட்சத்துக்கு போகணும். சிம்மன் நாராயண திருவடிக்கு பல்லாண்டு பாடணும், அதனால எங்க கூட்டத்துல சேருங்கோ அப்படின்னு கூப்பிடுற மாதிரி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாருமே இந்த கைவல்யத்துக்கு ஆசைப்பட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றான். இதுக்கு ஏன் கைவல்யம்னு பெயர் அப்படின்னா கேவலம் அது மட்டும் இருக்கும், கேவலம்னா அது மட்டும் அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. தமிழ்ல கேவலம்னா அர்த்தம் வேற,
சமஸ்கிருதத்துல கேவலம் அப்படின்னா அது மட்டும். எது மட்டும் அப்படின்னு கேட்டா ஆத்மசுகம் மட்டும் இருக்கு. சம்சாரத்துல இருந்தா விஷய சுகமும் கலந்துருக்கும், மோட்சத்துல பரமபதத்துல இருந்தா பகவத் அனுபவம் இருக்கும். விஷய சுகமும் இல்ல, பகவத் அனுபவம் இல்ல, நான் அப்படிங்கிற ஒரு ஆத்மா அனுபவம் மட்டும் இருக்கான் இது. அதனால இது கேவலமா இருக்கு, அதான் அது மட்டுமா இருக்கு. அதனால அதுக்கு கைவல்யம் அப்படின்னு பெயர். இந்த கைவல்யத்தை அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு லோகம் ஒண்ணு இருக்கான், யோகினாம் பரமம் ஸ்தானம். அது ஒரு உயர்ந்த இடம். அது இந்த சம்சாரத்திலேயே கொஞ்சம் மேல உயர்ந்த ஸ்தலத்துல இருக்கு. அதுக்கு ஏதோ பெயர்கள்லாம் உண்டு. புராணாதிகள்ல விஷ்ணுபதம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு, இல்ல துருவலோகம்தான் அது அப்படின்னு சில பேர் சொல்றா. துருவலோகத்துக்கு மேல இருக்கு அப்படிங்கிறார். ஏதோ ஒரு லோகம் ஒண்ணு இருக்கு, அந்த லோகத்துல போய் ஆத்ம சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். இது ஏன் வேண்டாம்னு சொல்றவெல்லாம் ஆச்சாரியெல்லாம், சம்சாரத்தை விட்டு போய், அதாவது இந்த விஷய சுகத்தை விட்டு போனால் கைவல்யத்துல இருக்கலாமே, இது ஏன் வேண்டாம் அப்படிங்கிறா. அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. முதல் காரணம் என்னன்னு கேட்டா, இந்த கைவல்ய அனுபவமானது அனித்தியமானது, அதுவும் வந்து ஒரு நாள் சம்சாரத்திலே திருப்பி தள்ளிடும் இவனை. அது சாஸ்வதம் இல்லை, ஸ்திரமானது கிடையாது. சீதை கொண்ட லோகத்துல பகவத் அனுபவம் அப்படிங்கிறது ஸ்திரமானது, இது அத்தனை ஸ்திரமானது கிடையாது. இவனுடைய அந்த பலனை அனுபவிச்சு ஆத்ம அனுபவம்லாம் ஆன உடனே மறுபடியும் சம்சாரத்திலே திரும்பி வந்தாகும் அப்படின்னு ஆயிடும் இதுல. அதனால இது கூடாதுன்னு ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, இந்த சுகம்ங்கிறது அல்பமானது, ரொம்ப குறைவானது. அதாவது பகவத் அனுபவம் ஆனந்தம் அப்படிங்கிறது அனந்தமானது. அனந்தமான பகவத் அனுபவம் ஆனந்தத்தை விட்டுட்டு அல்பமான இதுக்கு போய் யாராவது ஆசைப்படுவாளா? ஒரே காரியத்தை செஞ்சா ஒருத்தர் 10,000 ரூபாய் கொடுக்கிறார், ஒருத்தர் 10 ரூபாய் கொடுக்கிறார் அப்படின்னா, 10,000 ரூபாய் எந்த கம்பெனியில கொடுக்கிறாளோ அங்கதான் வேலைக்கு போவானே தவிர 10 ரூபாய் கொடுக்குற இடத்துல வேலைக்கு போக மாட்டான். ஒரே காரியம்தான், ஒரே காரியம்தான். ஒரு இடத்துல சம்பளம் 1,000 ரூபான்னு வச்சுவோம், 10 ரூபா வேண்டாம். ஒரே காரியம் தான், ஒரு இடத்துல சம்பளம் 1,000 ரூபாய், இன்னொரு இடத்துல சம்பளம் 5,000 ரூபான்னு வச்சுவோம். இப்ப 5,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குற இடத்துல நான் போவான். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தியானம் பண்ணி கைவல்யத்தை சம்பாதிக்கணுமா, இல்ல கஷ்டப்பட்டு தியானம் பண்ணி பகவத் அனுபவத்தை சம்பாதிக்கணுமா அப்படின்னா, பகவத் அனுபவம் ஆனந்தத்தை தான் சம்பாதிக்கணும். ஏன்னா அது அனந்தமான ஒரு ஆனந்தம். இது அப்படி கிடையாது, இது நம்ம சொரூபத்துக்கும் ஏற்றதில்லை. அதனால தான் ஆழ்வார் நம்மாழ்வார் சொல்ற, கைவல்யம் ரொம்ப வசத்தியா இருந்தா அது எனக்கு வேண்டாங்கிற, அது எனக்கு உச்சிதம் இல்லைங்கிற, என்னதான் அது வசத்தியா இருந்தாலும் எனக்கு அது வேண்டாம் அப்படிங்கிற. அதாவது போக்கியத்துவங்கிறது இதுல ரொம்ப கிடையாது. அதுல இருக்கிற எம்பெருமான காட்சி தாசன் நான் அப்படின்னு நினைச்சேன், எம்பெருமானம் அனுபவிக்கிற மாதிரி இருக்கிற போக்கியத்துவம் நம்ம நாமளே அனுபவிச்சா ஒரு நாளும் வராது, அது நமக்கே தெரியும். தூக்கத்தையே தான் எடுப்போம், தூக்கத்துல இருக்கிற ஆனந்தம் இருக்கட்டும், ஆனால் ஹெல்த்தமான போய் நேர சேவிச்சு அனுபவிக்கிற ஆனந்தம் ஒன்று இருக்கொள்ளும், அதுக்கு சமமா இந்த தூக்க ஆனந்தம் வராது. அதனால தூக்கத்தை கூட உற்று பெருவாள் சேவிக்கும். உற்சவங்கள்லாம் வந்ததுன்னா தூக்கத்துல இருந்த அத்தனை இது கிடையாது. தூங்கினா நிம்மதியா இருக்கலாம், வேணா நிம்மதியா இருக்கலாம், ஆனா இந்த சேவை கிடைக்குமா, இந்த கோஷ்டி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சேவிக்க போறோம் உற்சவங்கள்ல. அதனால கைவல்யம் அப்படிங்கிறது அனித்தியமா இருக்கிறபடினாலேயும், கைவல்யம்ங்கிறது அல்பமாபடினாலேயும், கைவல்யங்கிறது அனுச்சிதமா நமக்கு உச்சிதம் இல்லாமல் இருக்கிறபடினா, நம்ம சொரூபம் தாசத்துவ சொரூபமானபடினால நமக்கு உச்சிதம் இல்லாமல் இருக்கிறபடினாலையும் கைவல்யத்தை ஆசைப்படக்கூடாது அப்படின்னு தான் எல்லா ஆச்சாரியாலும் சொல்லியிருக்காரு. மொத்த ஆச்சாரியாலுமே ஆழ்வார்கள்லாமும் சொல்லியிருக்கார். இதுல பகவத்கீதா பாஷ்யத்துல கைவல்யத்தை பத்தி சொல்லும்போது அதுல பல சந்தேகங்கள் வரும்படி இருக்கான் சாதாரணமா பார்க்கும்போது. அதாவது இந்த கைவல்ய அனுபவம் எந்த இடத்துல கிடைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, முதலே சொன்ன இதுக்குன்னு ஒரு லோகம் இருக்கு, அது சம்சார மண்டலத்துக்குள்ளேயே இருக்கு அந்த லோகம், அங்க போய் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்ன. ஆனால் இதுலயே வேற ஒரு மதம் இருக்கு, கைவல்யம்ங்கிறது மேல் லோகத்துல இருக்கு, சம்சாரத்தையும் தாண்டி மேல ஒரு லோகத்துல இருக்கு, அந்த கைவல்யத்தை போய் அனுபவிச்சு திரும்பி வரமாட்டான்
அது நித்தியமானது. எப்படி பகவத் அனுபவம் நித்தியமோ அது மாதிரி கைவல்ய அனுபவம் நித்தியம்தான். இதுவும் நித்தியம், அதுவும் நித்தியம். அப்படி இருக்கும்போது கைவல்ய அனுபவத்தில் ஆபத்து அதிகமாக இருக்கு. ஏன்னு கேட்டான்னா, அவன் கைவல்யத்துக்கு போயிட்டான்னா நித்தியமாக எப்போவுமே அங்கேயே இருப்பான். அப்படின்னா பகவத் அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு சந்தர்ப்பமே இல்லைன்னு ஆயிடும். அதனால அது ரொம்ப ஆபத்தானது, அதனால அதை விட்டுடணும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. இது தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களுடைய அபிப்பிராயம் தோன்றது. சுவாமி தேசியம் இங்கே பெரிய விசாரணையே பண்ணியிருக்கேன். கைவல்யாக்கிய புமர்த்த ஸ்வரூப அனித்யத்துவ சாதகா, கைவல்யம் அப்படிங்கிற ஒரு புருஷார்த்தம், ஒரு பலன், அது அனித்யம் அப்படிங்கிறத ஸ்தாபிச்சவர். அதாவது கைவல்யம் நித்யம் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குச்ச, கைவல்யம் அனித்யம் அப்படிங்கிறத இவர் ஸ்தாபித்தார். இந்த சம்பிரதாயம் ரெண்டு சம்பிரதாயம் எப்படி வர முடியும் அப்படின்னா, அது ஏதோ காலத்தில் வந்துருத்துங்கிறது நமக்கு தெரியும். சுவாமி தேசியன் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, இதுதான் சம்பிரதாயம் அப்படிங்கிறார். ஏன்னா எனக்கு எங்கள் ஆச்சாரியன் அதை தான் உபதேசம் பண்ணியிருக்கார். கைவல்யம் அனித்யம் அப்படின்னு தான் உபதேசம் பண்ணியிருக்கார். அவருக்கு அவர் ஆச்சாரியன் அப்படி தான் உபதேசம் பண்ணியிருக்கார். ஆஹா, அப்படி பார்த்தோம்னா சம்பிரதாயத்தில் கைவல்யம் அனித்யம் அப்படிங்கிறது தெரியுது, அது அழியக்கூடியது அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் கீதா பாஷ்யத்தில் எம்பெருமானார் சாதிச்சிருக்காருன்னா என்ன சாதிச்சிருக்கார் அப்படின்னு பார்த்து அதை நிரூபணம் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, அர்ச்சிராதி கதி அப்படின்னு ஒரு கதி இருக்குது, முன்னாடியே பார்த்துருக்கோம். அதை பற்றி ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு போகிறவன் அர்ச்சிராதி கதினாலே போகிறான் அப்படின்னு வேதம் எடுத்து சொல்கிறது. இப்போ இந்த இடத்துல கீதா பாஷ்யத்தில் என்ன சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டான்னா, இந்த அர்ச்சிராதிகதி அப்படிங்கிறது ஆத்ம அனுபவம் பண்ணுறவனுக்கும் இருக்குது, பகவத் அனுபவம் பண்ணுறவனுக்கும் இருக்குது அப்படிங்கிறார். ரெண்டு பேருக்குமே அர்ச்சிராதிகதி சொல்லியிருக்கு அப்படிங்கிறார். அதை எடுத்து நிறுவனம் இருக்கார். அத ஆத்மயா சாத்தியவித பரமபுருஷ நிஷ்டசிய சாதாரணி அர்ச்சிராதிகாம் கதம் ஆக துவயோரபி அர்ச்சிராதிகாகதி ஸ்ருதௌ ஸ்ருதா சாச்ச அபுனராவிருத்தி லக்ஷணா யதா பஞ்சாக்னி வித்யாயாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எப்பவுமே இந்த அர்ச்சிராதிகதினால மேலே போனவன் திரும்பி வரமாட்டான். அர்ச்சிராதிகதினா அர்ச்சிச்சு முதலான வழியில் போனவன், இந்த வழியில் மேல் லோகத்துக்கு போனவன் திரும்பி சம்சாரத்துக்கு வரமாட்டான் இருக்கு. அந்த வழி யாருக்குன்னு கேட்டால், கைவல்யத்தை அபேட்சிக்கிறவனுக்கும் இருக்கு, இல்லை மோட்சத்தை சீவிகுண்டத்தை அபேட்சிக்கணுக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் இதில் இருக்குது. இதெல்லாம் மேலோட்டமாக பார்த்தா நிறைய பிரமம் வரும். அப்போ சீவைகுண்ட லோகத்தில் மோட்ச அனுபவம் மாதிரி கைவல்ய அனுபவம்னு ஒன்று இருக்குது, அதுவும் அச்சிராதி கதியால் தான் போகணும். அந்த வழியால் கைவல்யத்துக்கு போனால் திரும்பி வரமாட்டா, அங்கேயே சாஸ்வதமாக என்னென்னைக்குமே இருக்க வேண்டி இருக்கும். இப்படியெல்லாம் மேலோட்டமாக பார்த்தா தோன்றது. ஆனால் இது ஒரு சூக்ஷம் இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய சூக்ஷம் உள்ளே அடங்கியிருக்கு. அதை சுவாமி தேசியன் அழகாக பிரகாசப்படுத்துகிறார். இந்த இடத்துல இருக்குது, எம்பெருமானே சாதிக்கிறார், ஆனால் அது கவனித்தா தான் புரியும். அதாவது எம்பெருமானை அடையிறதுக்கான வித்தியைகள் 32 வித்தியை இருக்குது, பிரம்ம வித்யான் பெயர். 32 வித்தியில் ஏதாவது வித்தியை எடுத்து உபாசனம் பண்ணி பகவானை குறித்து தியானம் பண்ணால் அவனுக்கு அர்ச்சிராதி கதி கிடைக்கும். இந்த அர்ச்சிராதி கதியினாலே அவன் சீவைகுண்ட லோகம் போய் எம்பெருமானை அடைவான் அப்படின்னு இருக்கு. 32 ஏதாவது ஒன்று பண்ணா போரும் அப்படின்னு இருக்கு. அதில் அந்த 32வது தான் சரணாகதி அப்படின்னு நாம் பண்ணிட்டு இருக்கிறது 32வது. அது தவிர பாக்கி 31 இருக்கும் இல்லையோ, அந்த 31 தியானம் பண்ணுறது, எம்பெருமானை தியானம் பண்ணுறதா இருக்கும். ஒவ்வொரு வித்தியக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. சத் வித்யா, தகர வித்யா அப்படின்னு ஒன்று ஒன்றுக்கும் ஒரு பெயர் உண்டு. உபநிடத்திலாம் இருக்கிறதுலாம் அந்தந்த வித்தியைப்படி, அந்தந்த வித்தியில் சொன்ன ரீதியில் எம்பெருமானை குறித்து தியானங்கள்லாம் பண்ணினால் கடைசியில் தியானம் முடிஞ்ச உடனே எம்பெருமான் வந்து அவனை கூட்டுப்பான். அச்சிராதி கதி வழியாக ஒவ்வொரு லோகம் வழியாக அவனை கூட்டுண்டு சீவைகுண்ட லோகத்துக்கு கூட்டுண்டு போய் அங்கே அவனை வச்சுடுவான். அவன் ஆனந்தமாக பகவான் அனுபவிச்சுட்டு இருப்பான். அதுதான் மோட்சம் அப்படின்னு இருக்குது. இது எல்லாமே வேதத்தில் இருக்கிற விஷயம். இந்த 32 வித்தியில் எந்த வித்தியை வேணால் அனுஷ்டானம் பண்ணலாம் இருக்கோ இல்லையோ, அதில் பஞ்சாக்னி வித்யா அப்படின்னு ஒரு வித்யா, இது சாந்தோக்கிய உபநிடத்தில் சொல்லியிருக்கு, இன்னொரு உபநிடத்துலையும் இருக்கு. இந்த பஞ்சாக்னி வித்தியில ஒரு தனி விசேஷம் இருக்குது.
பாக்கி 30 இல்லாத ஒரு விசேஷம் இதுல உண்டு. அது என்னன்னு கேட்டா ஆத்ம உபாசனம். அது ஜீவாத்மாவும் உபாசனம் பண்ணணும். அதுல மற்ற வித்தைகள்லாம் பரமாத்மாவும் உபாசனம் பண்ணணும். இந்த வித்தியில ஜீவாத்மாவும் உபாசனம் பண்ணணும். ஆனா அந்த ஜீவாத்மாவானவன் பரமாத்மாவுக்கு தாசன் அப்படிங்கறத பிரிச்சுண்டு உபாசனம் பண்ணணும். முன்னாடி இருக்கும் மற்ற வித்தைகளுக்கும் இந்த வித்தியக்கு என்ன வித்தியாசம் கேட்டா, அதுலயும் ஜீவாத்மா உண்டு பரமாத்மா உண்டு, இதுலயும் ஜீவாத்மா உண்டு பரமாத்மா உண்டு. ஆனால் பரமாத்மாவை பிரதானமா வச்சு பரமாத்மாவானவன் இந்த ஜீவாத்மாவுக்கும் ஆத்மாவா இருக்கான் அப்படின்னு அவனை பிரதானமா வச்சு உபாசனம் மற்ற வித்தைகள் வரும். இந்த பஞ்சாக்னி வித்தியில எப்படி அப்படின்னு கேட்டானா, இதுல ஜீவனை பத்தி தான் நிறைய விஷயம் சொல்றது. இந்த ஜீவனானவன் பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கான், பரமாத்மாவுக்கு தாசனா இருக்கான் அப்படின்னு உபாசனம் பண்றது இந்த பஞ்சாக்னி வித்யா அப்படின்னு பெயர். அதனால இந்த ரெண்டு உபாசனம் இருக்கும் இல்லையோ, அதாவது பஞ்சாக்னி வித்யா உபாசனமும் மற்ற வித்தியைகள்ல சொல்ல உபாசனமும், இந்த ரெண்டுக்கும் விஷயம் ஒண்ணுதான். இப்படி சொன்னா என்ன, விஷயம் ஒண்ணுதானே? அதாவது ரெண்டையும் மூணையும் கூட்டினால் அஞ்சு அப்படின்னு சொன்னா என்ன, மூணையும் ரெண்டையும் கூட்டினால் அஞ்சு அப்படின்னு சொன்னா என்ன, ரெண்டையும் மூணையும் சொன்னாலும் மூணையும் ரெண்டையும் சொன்னாலும் எதை முன்ன போட்டு எதை பின்னாடி போட்டாலும் ஆன்சர் என்னமோ அஞ்சு தானே. அதுபோல ஜீவாத்மாவானவன் பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கான் அப்படின்னு சொல்லி பரமாத்மா அனுபவிச்சா என்ன, இல்ல பரமாத்மாவானவன் ஜீவாத்மாவுக்கு ஆத்மாவா இருக்கான் அப்படின்னு சொல்லி பரமாத்மா அனுபவிச்சா என்ன, எல்லாமே பரமாத்மா அனுபவம் அப்படின்னு தான் ஆகும். அதனால எல்லாமே ஒரு விதத்துல பார்த்தா மொத்தமுமே பரபிரம்மத்தை, இதுவும் பரபிரம்மத்தை தான் சொல்றது, அதுவும் பரபிரம்மத்தை தான் சொல்றது, பரமாத்மாவை தான் சொல்றது. ஜீவாத்மாவை முன்னிறுத்தி சொல்றது இது, அது பரமாத்மாவை முன்னிறுத்தி சொல்றது, அவ்வளவுதானே விஷயம் ஒண்ணுதான். அதனால சூத்திரக்காரர் என்ன பண்ணார், வியாசர் பஞ்சாக்னி வித்யா அப்படிங்கிறது இது ஜீவனை குறிச்ச வித்யா இல்ல பிரம்ம வித்யா அப்படின்னு பிரச்சனை வரும்போது அது பிரம்ம வித்யை அப்படின்னு சொல்லிட்டார். இது ஜீவனை குறிச்ச வித்யை இல்ல, இது பிரம்ம வித்யை அப்படின்னுட்டார். அதனால அதுவும் ஒரு பிரம்ம வித்யை தான். இந்த 31 வித்தியில அதுவும் ஒரு வித்யா, 31 வித்தியும் பிரம்ம வித்யா மாதிரி அதுவும் பிரம்ம வித்யா. ஆனா அதனுடைய அனுசந்தானத்துல மாத்திரம் சின்னதா வித்தியாசம் இருக்கு அப்படின்னு இருக்க, அந்த பஞ்சாக்கிர வித்யை பத்தி சொல்லச்சா அவனுக்கு அர்ச்சிதாதிகதி உண்டு அப்படின்னு உபனத்திலேயே இருக்கு. அர்ச்சிதாதிகதி வரை அவன் போனான் அப்படிங்கறது இருக்கு. ஆனால் இவன் போகும்போது கொஞ்ச காலம் கைவல்யத்துல இருந்துட்டு அந்த பலனை அனுபவிச்சுட்டு போலாமா, இவனுக்கு பஞ்சாக்னி வித்யா பண்றவன் ஜீவாத்மாவை முன்னிறுத்தி தியானம் பண்ணபடினால இவன் கொஞ்ச நாள் கைவல்யத்துல இருந்து ஜீவாத்மாவை அனுபவிக்கிறான். அப்படி அனுபவிக்கும் போதும் பரமாத்மாவுக்கு தாசன் வச்சுட்டேதான் அனுபவிக்கிறான். அப்பவும் தனியா சுதந்திரனா அனுபவிக்கிறது இல்ல, பரமாத்மாவுக்கு தாசன் தெரிஞ்சிருந்து கொஞ்சம் அதை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து போறான் அப்படின்னு ஆகும். அங்கிருந்து சீவிகண்ட லோகத்துக்கு போறான் அப்படின்னா, அதனால அவனுக்கும் அர்ச்சராதிகதி எல்லாம் உண்டு, மொத்தமும் உண்டு. மற்ற 30 வித்தியக்காரர்களுக்கும் இந்த பஞ்சாக வித்தியக்காரர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, அவனும் அர்ச்சராதிகதியா தான் போறான், இவனும் அர்ச்சராதிகதியா தான் போறான். அவர்களும் சீவிகண்ட லோகத்துக்கு தான் போறாள், இந்த பஞ்சாக்னி வித்தியை உபாசனம் பண்றவனும் சீவிகண்ட லோகத்துக்கு தான் போறான். அவ சாட்சாத்தா போறாள், ஆனா பஞ்சாக்னி வித்தியை உபாசனம் பண்றவன் நேர சாட்சாத்தா போறது இல்ல, நடுவுல கைவல்ய அனுபவத்தை கொஞ்ச காலம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் போறான். கைவல்ய அனுபவத்தை அனுபவிச்சாலும் பரமாத்மாவை மறக்கிறது இல்ல, அங்கேயும் பரமாத்மா அனுபவம் இருக்கு. என்னால அந்த லோகத்துல இருந்துன்னு இந்த ஜீவாத்மாவை பிரதானமா வச்சு பரமாத்மாவுக்கு தாசனா வச்சு ஒரு அனுபவத்தை பெற்று அதுக்கப்புறம் அங்கிருந்து மேல் லோகத்துக்கு போறான் அப்படின்னு இருக்கு. சீவிகண்ட லோகத்துக்கு போய் சேர்றான் அப்படின்னு நடுவுல ஒரு ஸ்டாப் ஒண்ணு இவனுக்கு இருக்கு, கொஞ்சம் நின்றுட்டு போறான் அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான்னா, இந்த பஞ்சாக்னி வித்தியை பத்தி சொல்லும் போது இத்தனை விஷயம் இருக்கிற அப்படின்னால, உபனத்திலையும் இருக்கு சூத்திரத்திலையும் இருக்கு எல்லாம் இருக்கிற அப்படின்னால பாஷ்யத்திலையும் இந்த பஞ்சாக்னி வித்தியை தான் இங்க எடுத்திருக்காரு. அதனால கீதா பாஷ்யத்துல கைவல்யம் அப்படிங்கிறது அர்ச்சராதி கதியால போனா கிடைக்கும் அப்படின்னு சொன்னது இந்த பஞ்சாக்னி வித்தியை பத்தி வந்தது. பஞ்சாக்னி வித்யா பண்றவனுக்கு கைவல்யம்ங்கிறது அர்ச்சராதி வழியினால கிடைக்கிறதுன்னு அர்த்தமே தவிர, வேற இந்த பிரம்ம வித்தியை இல்லாமல் தனியா ஒரு விதத்துல ஆத்மா அனுபவத்துக்காக ஒருத்தன் தியானம் பண்ணான்னா அவனுக்கு அர்ச்சராதி கதி உண்டு என்ன அர்த்தம் கிடைக்காது. இது குழம்பாம இருக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்.
பிரம்ம வித்யா அப்படின்னு வச்சுக்கணும். இத பஞ்சாபி வித்திய சூத்திரத்துல சொன்னத, அதாவது மோட்சத்தில் வரக்கூடிய பிரம்ம அனுபவம் நித்தியமானது, மோட்சம் போனவன் ஸ்திரமான அந்த அனுபவம் இருக்கும், திரும்பி சம்சாரம் வராது. ஆனால் கைவல்ய அனுபவம் அப்படிங்கிறது அனித்தியமானது. ஞானயோகம் மாத்திரம் செய்கிறவர் கைவல்ய அனுபவத்தை பெற்று, கைவல்ய அனுபவத்தை பெற்றுண்டா ரெண்டு வழி இருக்கு, ஒன்று இந்த சம்சாரத்துக்கு திரும்பி வரணும், இல்லை அந்த மோட்சத்துக்கு போகணும். பஞ்சாக்கின வித்தியை யார் உபாசனம் பண்ணுறாலோ அவ கைவல்யத்தை பெற்று மோட்சத்துக்கு போயிடுறாள். பஞ்சாக்கின வித்யா இல்லாமல் வெறும கைவல்யம் மாத்திரம் வேணும் அப்படின்னு யார் உபாசனம் பண்ணுறாலோ அவெல்லாம் கைவல்யத்தை அனுபவிச்சுட்டு திருப்பி இந்த சம்சாரத்துக்கே வந்துடுறாள். சொர்க்கத்துக்கு போயிட்டு திருப்பி வரா மாதிரி கைவல்யத்துக்கு போயிட்டு இவா திருப்பி வந்துடுறான். இவாளுக்கு அர்ச்சராதி கதையும் கிடையாது. யாருக்குமே கைவல்யங்கிறது நித்தியமாக நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறதும் கிடையாது. இப்படி ஒரு பெரிய விஷயத்தை சுவாமி தேசிகன் ரொம்ப விஸ்தாரமாகவே சாதிச்சிருக்கார். அதனால கைவல்ய அனுபவத்தை ரெண்டு பேர் வெத்துக்கிறாள் அப்படிங்கிறத வச்சுண்டு, ரெண்டு பேருக்குமே கைவல்யம் அனித்தியம்தான். ஒருத்தன் சம்சாரத்துக்கு வரான், ஒருத்தன் மேலே ஒருத்தன் கீழே இறங்கி வரான், ஒருத்தன் அப்படியே மேலே போய் ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு போகிறான். அதில் பஞ்சாக்கி வித்யானிஷ்டன் ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு போகிறான். அதனால் அவனுக்கு அர்ச்சிராதிகதி உண்டு அப்படின்னு இதனுடைய தாத்பரியம். கைவல்யாக்கிய புமர்த்த ஸ்வரூப அனித்யத்த சாதகா, கைவல்யம் அப்படிங்கிற புருஷார்த்தம் அது அனித்யம் அப்படிங்கிறத ஸ்தாபித்தவர் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். இதே மாதிரி கைவல்யத்தை பற்றி இன்னொரு திருநாமம் ஒன்று கடைசியில் வருது. இந்த தேசிய சாஸ்திரநாமத்திலேயே 1002வது திருநாமம் ஒன்று இருக்கு, கைவல்யாக்கிய புமர்த்த ஸ்வரூப நித்தியத்வபாதகா அப்படின்ற திருநாமம். அங்க கைவல்யம் நித்தியம் அப்படிங்கிறத மறுத்தவர் அப்படின்னு அர்த்தம், அனித்யம் அப்படிங்கிறத ஸ்தாபித்தவர் அப்படின்னு இங்கே இருக்கு, நித்தியம் அப்படிங்கிறத மறுத்தவர் அப்படிங்கிறது அங்கே இருக்கு. அங்கே வந்து நித்தியம்னு சொல்வாருடைய பட்சங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து அதுக்கெல்லாம் மறுப்பு சொன்னதை அங்கே சாதிச்சிருக்க. இது ரகசியத்திரை சாரத்தில் சுவாமி தேசிகன் சாதித்த விஷயம். இது இதே விஷயத்தை தான் அங்கேயும் எடுத்து சாதிக்கிற. இங்கே என்னன்னு கேட்டால் கீதா பாஷ்யத்தினுடைய வசனங்களுக்கெல்லாம் தப்பாக அர்த்தம் புரிஞ்சுன்னு போகிறாளேங்கிறதுக்காக சரியான அர்த்தத்தை எம்பெருமானார் திருவுள்ளத்தை இங்கு சாதிக்கிறார். அங்கே பொதுவாக எல்லாமே சாதிக்கிறார். ஏன்னா மற்ற சாஸ்திரங்கள்லாம் பார்த்தோன்னா மோட்சத்துக்கே கைவல்யம்னு பேர், பல சாஸ்திரங்கள்ல பேர் இருக்கு. சாட்சாத் மோட்சத்தையே கைவல்யம் அப்படின்னு சொல்கிற வழக்கம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. கைவல்யங்கிறது வேற, மோட்சம் அப்படிங்கிறது வேற. கைவல்யத்துக்கு போயாச்சுன்னா சம்சாரம் கிடையாது அப்படின்னு தான் பொதுவாக சொல்கிறது. ஆனால் இந்த சாஸ்திரத்தில் அதாவது உபநிஷத்தில் அப்படி கிடையாது. ஜீவாத்மா அனுபவங்கிறது வேற, பரமாத்மா அனுபவங்கிறது வேற. ஆழ்வார் அழகாக சொல்கிறார், அற்றது பற்றனில் உற்றது வீடுயிர், செற்றது மண்ணூரில் அத்திரை பத்தே அப்படிங்கிறார் நம்மாழ்வார். அற்றது பற்றனில் சம்சாரத்தில் சம்சார சுகங்களில் உனக்கு ஆசை அப்படிங்கிறது விட்டு போயாச்சு, இனிமே சம்சார சுகமே வேண்டாம் அப்படின்னு நினைச்சியானால் உற்றது வீடுயிர். அப்போ கைவல்ய அனுபவத்துக்காக கைவல்ய அனுபவம் உனக்கு பிராப்தமாக இருக்கு. இப்போ சம்சாரத்தில் விஷய சுகங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னா விஷய சுகம் வேண்டாம், கைவல்ய அனுபவத்துக்கு நீ யோக்கியன், இப்போ தான் கைவல்ய அனுபவத்துக்கான தகுதி உனக்கு இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இப்போ இதை வேண்டாம்னு ஒதுக்கிட்டியோ, இப்போ கேவலம் ஆத்மா அனுபவத்துக்கான தகுதி உனக்கு வந்துருக்கு. செற்றது மண்ணுரில், ஆனால் இந்த கைவல்யத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு மண் அப்படின்னா திருடமான பகவத் அனுபவம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேயானால் அத்திரை பற்றே, அப்போ பகவானுக்கிட்ட போகணும். இதில் செற்றது அப்படின்னா கைவல்யத்தை ஒழிச்சுட்டு அப்படின்னு அர்த்தம். மண்ணுரில் அப்படின்னா திருடமான பகவத் அனுபவம் அர்த்தம். அப்போ இந்த பஞ்சாக்கிர வித்தியில இருக்கிறவனுக்கு என்ன கேட்டால் கைவல்ய அனுபவத்திலேயே ஸ்திரமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படல. கொஞ்ச காலம் போய் கைவல்யத்துல இந்த ஜீவாத்மா அனுபவத்தை பெற்றுண்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து போய் பரமாத்மா அனுபவத்துக்காக சீதை குண்டம் போகலாம் அப்படின்னு ஆசைப்படுறான். அதுக்காக தான் இந்த பஞ்சாக்கிர வித்தியை பண்றான். சில வித்தியைகள்லாம் அப்படி இருக்கு. அதாவது 32 வித்தியைகள் சொன்னேன் இல்லையா,
அதுல மது வித்யான்னு ஒண்ணு இருக்கு. மது வித்யால எப்படின்னு கேட்டா மோட்சம்தான் பலன், அதுக்கும் பரமாத்மா வந்து சீதை கொண்ட லோகம்தான் போகணும். ஆனால் அதுக்கு நடுவுல வசுவாதி பத பிராப்தின்னு ஒண்ணு இருக்கு. வசு முதலான தேவர்களாக தேவலோகத்துல கொஞ்ச நாள், வசு லோகத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்க அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து மோட்சத்துக்கு போறான். அதாவது சாட்சாத்தா உடனடியா மோட்சம் அப்படின்னு இல்லாட்டா கூட அவன் கேட்கும் போதே அவனுடைய சங்கல்பமே இப்படிதான் இருக்கு, இப்படி நான் இதை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு போறேன். அப்போ வசுவாதி பத பிராப்தி பூர்வக பிரம்ம பிராப்தி அப்படின்னு வா. மதுவித்தியில கொஞ்ச நாள் வசு லோகத்துல இருந்து, வசு முதலான தேவர்களுடைய லோகத்துல கொஞ்ச நாள் இருந்து அங்க பலனை அனுபவிச்சுட்டு அங்கேயும் எம்பெருமானம் மறக்காம இருந்து அதுக்கப்புறம் அங்கிருந்து போய் சீவிகண்ட லோகத்துக்கு போய் எம்பெருமானம் அனுபவிப்பான் அப்படிங்கிறது அதுக்கு பலன். சாட்சாத்தா மோட்சம்தான் எல்லா வித்தியக்கும் பலனா இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. இப்படியும் சிலது உண்டு. இப்படியெல்லாம் மது வித்தியில இப்படி இருக்கும் இல்லையோ, அதே மாதிரிதான் பஞ்சாக்கிர வித்தியிலையும் சில வித்தியைகள்லாம் சாட்சாத்தா மோட்சத்துக்கு கொண்டு சேர்த்துவோம். அவன் எதை ஆசைப்படுறானோ அதுக்கேற்ற மாதிரி வித்தியை அவன் பண்ணணும். சரணாகிதி பண்றாள்லயே ரெண்டு விதம் இல்லையா. இப்பவே அடுத்த க்ஷணமே மோட்சம் வேணும் அப்படின்னு சரணாகிதி பண்ணால் ஆர்த்த பிரபத்தி அப்படின்னு பெயர், அவனுக்கு அடுத்த க்ஷணமே மோட்சம் வந்துடும். இல்ல ஏதா தேகாவசானே அப்படின்னு இந்த சரீர அவசானத்துல மோட்சம் வேணும் அப்படின்னு பிரபத்தி பண்ணால் அது திருப்த பிரபத்தி அப்படின்னு பெயர், அவனுக்கு சரீர அவசானத்துல மோட்சம் வரும், சரீரம் முடியும் போது மோட்சம் வரும் அப்படின்னு சொல்லும். அது வரைக்கும் அந்த சரீரத்தை சகிச்சுட்டு இருக்கான் அவன். அந்த மாதிரி கொஞ்ச நாள் அங்க இருப்போம், அது வரைக்கும் அதை சகிச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அங்கிருந்து நாங்க வந்து கொஞ்ச நாள் வசு ஸ்தானத்துல இருப்போம், அந்த ஸ்தானத்துல இருந்துட்டு கொஞ்சம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சேவி கொண்டு உலகம் போறோம் அப்படின்னு ஆசைப்பட்டான்னா அவனுக்கு அப்படியே பலன் வருமா அப்படின்னு மது வித்தியில சொல்லியிருக்கு. அதே மாதிரி பஞ்சாக்கிர வித்தியிலையும் கொஞ்ச நாள் கைவல்யத்துல இருந்துட்டு அதை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் சீவி கண்டு லோகத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டான்னா அவனுக்கு அப்படியே சீவி கண்டு லோகம் கிடைக்கும். அதே ரீதியில அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அங்கே அனுபவிச்சுட்டு அப்புறம் சீவி கண்டு லோகத்துக்கு போவான் அப்படின்னு இருக்கு. அதனால இது ஒன்றும் தோஷம் கிடையாது, கடைசியில் சீவி கண்டு லோகம் தானே போய் சேர்றான். அதனால அவனை வச்சு பார்த்தோம்னா அப்படிப்பட்டவனுக்கு அர்ச்சிராதிகதி உண்டு, மேல மோட்சம் உண்டு, எல்லாம் உண்டு. அப்படிலாம் இல்லாமல் வெறும் கைவல்யத்தை மாத்திரம் ஆசைப்படணும், கைவல்யங்கிறது சாங்கிய சாஸ்திரங்கள்ல முதலான சாஸ்திரங்கள்ல அதை சொல்றா, ஈஸ்வரனை பத்தி பேசலவா. அப்ப அதெல்லாம் பார்த்து கைவல்யத்தை அனு ஆசைப்படணும் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சான்னா அது கூடாதுங்கிறதுதான் ஆழ்வார் சொல்ற செற்றது மன்னூரில் அத்திரை பத்தே. இந்த பிள்ளை அழகா சாதிக்கிறார் அந்த கைவல்யத்தை பத்தி சொல்லிட்டும், அதில் அகப்படாதே பகவத் சேஷதைகரசமான் உன்னுடைய சுரூபத்தை பெற்று நிலை நிற்க வேண்டி இருக்கில் அப்படிங்கிற, இந்த கைவல்யத்தில் அகப்படாதேங்கிற, அதில் மாட்டின்றாத கைவல்யத்தை மாட்டிக்காமல் பகவத் சேஷதைகரசமான எம்பெருமானுக்கு சேஷன் அப்படிங்கிறது மாத்திரம் தெரியக்கூடிய அந்த உன்னுடைய சொரூபத்தை பெற்று நிலை நிற்க வேண்டி இருக்கில், உன்னுடைய சொரூப அனுபவம் வேணும், அது ஸ்திரமா இருக்கணும். கைவல்யம் மாதிரி அஸ்திரமா இருக்கக்கூடாது, ஸ்திரமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டியானால் எம்பெருமான் கிட்ட வந்து சரணாகிதி பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த பாசுரம். அதனால மகாபாரத்திலயும் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு, எல்லாமே வேதத்துல இத்திகாசத்துல புராணங்கள்ல எல்லாத்துலயும் இருக்கிறதா. மகாபாரதத்துல சர்வே சிவன தர்மானான் இருக்கு, கைவல்யத்தை எல்லாம் பற்றி எடுத்து சொல்லி இதெல்லாம் எல்லாமே அழியக்கூடியதுதானே, எது நிலையானது அப்படிங்கிற நாலு விதமான பக்தர்களை எடுத்து காமிச்சிருக்கா. இந்த நாலு பேர்ல பரமைகாந்தியா இருக்கிறவன் மோட்சத்துக்கு போறான், பாக்கி மூணு பேர் கைவல்யார்த்தி உட்பட பாக்கி மூணு பேரும் சிவன தர்மானகம் அவெல்லாம் கீழே விழுந்துடுறார். அதாவது நழுவக்கூடியவர்கள், நழுவி வரக்கூடியவர்கள், அனித்தியமான கைவல்யத்தை பிடிச்சிட்டு இருக்கோம், ஒரு நாள் அதை விட்டுட்டு வர வேண்டும் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக மகாபாரதம் சொல்றது. அதனால சம்பிரதாயத்தினாலேயும் ஆழ்வாராச்சாரிய சீசுக்தினாலேயும் மகாபாரதம் முதலான புராண வசனங்கள்னாலேயும் எல்லாத்தையும் வச்சு பார்த்து கைவல்ய அனுபவங்கிறது ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு கைவல்யம் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு மோட்சத்தை பற்றி தெரிஞ்சுக்காமல் உபாயம் பண்ணினால் அவளுக்கு கைவல்ய அனுபவம் வரும், அவ இந்த சம்சாரத்திலேயே தான் இருப்பா, கைவல்ய அனுபவத்தை முடிச்சுட்டு மறுபடியும் இந்த சம்சாரத்திலே திருப்பி வந்து வரப்பா அப்படி இல்ல. ரெண்டாவது பஞ்சாக்கிர வித்தியை பண்ணக்கூடியவன்
கைவல்ய அனுபவத்தை பெற்றுண்டு நான் அங்கிருந்து சீவை குண்டம் போகணும் அப்படின்னு நினைச்சான்னா அவன் இந்த சம்சாரத்துக்கு திரும்பி வரமாட்டான். அவன் அர்ச்சிராதிகதியினாலே போய் கைவல்ய அனுபவத்தை அனுபவிச்சு அங்கிருந்து சீவை குண்ட லோகத்துக்கு போவான் அப்படின்னு இருக்கு. இதை விஸ்தாரமா சுவாமி தேசியன் சாதிக்க காரணம், தேசியன் காலத்திலேயே இதுல சம்பிரதாய பேதம் வந்திருக்கு. தென்னாச்சாரிய சம்பிரதாயர்கள் சொல்றது வேற மாதிரி இருந்தது, தேசியனுக்கு சம்பிரதாயமா கிடைச்ச அர்த்தம் வேற மாதிரி இருந்தது. அதனால அந்த பகவத்கீதா பாஷ்யத்துக்கும் ஸ்ரீபாஷ்யத்துல எம்பெருமானார் சாதிச்சிருக்கிறதுக்கும் ஆழ்வார் ஸ்ரீ சுக்திகளுக்கும் எல்லாத்துக்கும் எடுத்து சுவாமி தேசியன் விஸ்தாரமா வியாக்கியானம் பண்ண வேண்டி இருந்தபடினால அப்படி வியாக்கியானம் பண்ணி கைவல்யம் அப்படிங்கிறது அனித்யம், அது ஸ்திரமானது கிடையாது, அது ஒண்ணு சம்சாரத்துல தள்ளும் இல்ல சீவை குண்ட லோகத்துக்கு தள்ளும் அப்படிங்கறத ஸ்தாபிச்சார். கைவல்யாக்கிய புமர்த்த ஸ்வரூப அனித்யத்துவ சாதக. சில விஷயங்கள்லாம் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அந்த ரீதியில இதையும் விஸ்தாரமா சுவாமி தேசியம் சாதிச்சப்படினாலும் இதையும் தெரிஞ்சிடும். இப்படி இருந்தாலும் இது தேவையில்லாத விஷயம்னு ஒரு பக்கம் தோணும். ஏன் அப்படின்னு கேட்டா கைவல்யம் தான் வேண்டாம் தானே சொல்றா எல்லாருமே. அது நித்தியமா இருந்தா என்ன, அனித்தியமா இருந்தா என்ன, அது சம்சாரத்துல இருந்தா என்ன, மோட்சத்துல இருந்தா என்ன. அதாவது கைவல்ய அனுபவங்கிறது சம்சாரத்துக்கு உட்பட்டது அப்படிங்கிறது தேசியின் சித்தாந்தம். கைவல்ய அனுபவங்கிறது சீவை கொண்ட லோகத்துல மோட்சத்துக்கு உட்பட்டது, அது அங்கிருந்து திரும்பி வரமாட்டால் அர்ச்சாதிகாலே போய் அப்படிங்கிறது தென்னாச்சாரிய சம்பிரதாயம். இப்படிலாம் எத்தனையோ வித்தியாசம் இருந்தா கூட கைவல்யம் வேண்டாம் தான் சொல்ற அவளும், இவர்களும் கைவல்யம் வேண்டாம் தான் சொல்றாரு, ரெண்டு பேருமே வேண்டாம் தான் சொல்றான். அப்படி இருக்கிறது இத்தனை ஆராயணமா அப்படின்னு கேட்டா ஒரு விதமா பார்த்தா ஆராயறது தேவையில்லைதான். ஆனா சாஸ்திரார்த்தம் என்னங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும் ஒன்று. ரெண்டாவது பகவானுடைய கல்யாண குணங்கள் இருக்கும் இல்லையோ, அது பல விதமா இருக்கு. கைவல்யத்தை ஆசைப்பட்டவனுக்கு எம்பெருமான் திருவடிக்கே போக முடியாது அப்படின்னு ஒரு கதி, எம்பெருமான் அப்படி கைவிடுறதில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதுல தேசிய சம்பிரதாயத்தை. ஏன்னா அவன் சம்சாரத்துக்கு திரும்பி வந்தால் அங்க வந்து பக்தி யோகம் பண்ணி பகவானை தியானிச்சு மேல சீவிகின்ற லோகத்துக்கு வரத்துக்கான ஒரு யோகியதை அவனுக்கு கிடைக்கிறது, ஒரு சான்ஸ் கிடைக்கும், ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்படி இல்லை பஞ்சாக்கின வித்தியில் இருக்கணும் தான் கேட்கவே வேண்டாம். அவன் கைவல்யம் போது அங்கிருந்து நேரையே சீவி குண்டத்துக்கு போயிடுவான். அதனால அவன் நேர சீவி குண்டம் போனாலும் சரி, இல்ல திருப்பி சம்சாரத்துக்கு வந்தாலும் சரி, திருப்பி சம்சாரத்துக்கு வந்து சரணாகிதி பண்றான்னு வச்சுக்கோம், இப்ப சரணாகிதி பண்ணி எம்பெருமான் லோகத்துக்கு வரலாமே. அதனால கைவல்யத்தை பெற்றவனையும் எம்பெருமான் கைவிடுறதில்லை, அவனையும் தன்னுடைய லோகத்துக்கு கூட்டுக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை பெருமாள் அமைச்சு தரான் அப்படிங்கிறது இதுல தெரிகிறது. ஆனால் இந்த கைவல்ய ஆனால் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை பத்தி பார்த்தால் கைவல்யங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, அங்க போனா திரும்பி வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமும் இருக்கு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். சுவாமி தேசியன் சம்பிரதாயத்து ரீதியில அவருக்கு ஆச்சாரியர்கள் உபதேசம் பண்ணதையும் சிவசுக்திகள்ல சொன்னதையும் இத்திகாச புராணங்கள்ல சொன்னதையும் ஆதாரமா காமிச்சு இதை நிரூபணம் பண்றது. ஏதோ மேலோட்டமா ஒன்னு ரெண்டு வரிய மாத்திரம் எடுத்துன்னு பார்த்தால் குழப்பம்தான் வரும். அதனால தேசியன் இப்படி நிரூபணம் பண்ண வேண்டிய அவசியம் அந்த காலத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. கைவல்யத்தை பத்தி இதுக்கு மேல நாம இப்ப சொல்ல முடியாது. அதுக்கடுத்து கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகத்தை பத்தி அடுத்த திருநாமம் இருக்கு, அது அப்புறம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.